ஓம் சாய்நாத். சாய்நாத் எல்லாருக்கும் வணக்கம். இப்போது நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இமயமலையில் இருக்கோம், ஹிமாலயாஸில் இருக்கோம். ஹிமாலயாஸில் வந்து பார்த்தீங்கன்னா கைஞ்சி தாம் அப்படின்ற ஒரு ஊருக்கு வந்திருக்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீம் கரோலி பாபா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய சாது அவருடைய ஆசிரமத்துக்கு நம்ம வந்திருக்கோம். யார் இந்த நீம் கரோலி பாபா? இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹிந்து குரு. இவர் வந்து ஹனுமனுடைய மிகப்பெரிய பக்தர். ஹனுமன்னா இவருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இவர் பிறந்தது வந்து பார்த்திங்கன்னா அக்பர்பூர் அப்படின்ற ஒரு ஊரில் 1900 அவர் வந்து பிறக்கிறார். இவர் வந்து பார்த்திங்கன்னா மகா சமாதி அடைஞ்சது வந்து 11 செப்டம்பர் 1973. இவருடைய முழு பேர் வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி நாராயண் சர்மா. இவர் வந்து நல்ல பெரிய வசதியான பிராமணர் குடும்பத்தில் பிறந்தவர் தான் இந்த நீம் கரோலி பாபா. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே, இதுதான் நீம் கரோலி பாபாவுடைய ஆசிரமம். இப்போ நம்மளுடைய துவாரகமாக இருக்குது ஷிரடி சாய்பாபாவுக்கு சமாதி மந்திர் இருக்குது. அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா நீம் கரோலி பாபாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பக்தர்களுக்கு இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா துவாரகமாய் மாறி, இந்த இடம் வந்து இந்த இடத்துல தான் நீம் கரோலி பாபா வந்து அவ்வளோ லீலைகள் வந்து தன்னுடைய பக்தர்களுக்காக பண்ணியிருக்கார். இந்த இடம் தான் இது வந்து அவங்களுடைய துவாரகமாய், இங்கே தான் நம்ம வந்திருக்கோம். இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன வயசுலேயே அவருக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. 11 வயசுலேயே கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. அப்புறம் அவர் வந்து பார்த்திங்கன்னா சாதுவாக ஓடிடுறாரு. கல்யாணம் ஆனதுக்கு பிறகு வீட்டை விட்டு ஓடிடுறாரு. ஓடி போய் அவர் வந்து எங்கெங்கேயோ சாதுவாக அவர் வந்து எல்லா இடமும் சுற்றிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் அவங்க அப்பா ஒரு முறை இவரை கண்டுபிடிச்சி திரும்பவும் கூப்பிட்டு வந்துடுறாரு. குடும்ப வாழ்க்கையில் அவர் இருக்கார். அப்போ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 பையன் 1 பொண்ணு பிறக்கிறாங்க. 1958 திரும்பவும் என்ன பண்ணுறாருன்னா இந்த நீம் கரோலி பாபான்றவர் வந்து வீட்டை விட்டு ஓடி போயிடுறார். குடும்ப வாழ்க்கையை வேணான்னு சொல்லிட்டு அவர் ஓடி போயிடுறாரு. ஒரு முறை அவர் வந்து ட்ரெயினில் வந்து பார்த்திங்கன்னா பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. டிக்கெட் இல்லாமல் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போது அங்கே வந்த டிடிஆர் என்ன பண்ணுறாருன்னா டிக்கெட் பரிசோதகர் வந்து டிக்கெட்லாம் செக் பண்ணுறப்போ இந்த சாதுக்கிட்ட வந்து டிக்கெட் எதுவும் இல்லை. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இவர் வெறும் பாபா தான், இவருக்கு வந்து நீம் கரோலி பாபா அப்படின்ற அடமொழியெல்லாம் கிடையாது. அவர் அந்த ட்ரெயினில் வந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த டிடிஆர் செக் பண்ணுறாரு, இவர்கிட்ட டிக்கெட் இல்லை. இவரை ரொம்ப திட்டி இவரை வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயினை விட்டு கீழே இறக்குறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரெயின் வந்து நீம் கரோலி அப்படின்ற ஒரு ஊரில் வந்து அந்த ட்ரெயின் நிற்கிது. அவரும் கீழே இறங்கிடுறாரு. கீழே இறங்கினதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ட்ரெயினை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ட்ரெயின் வந்து மூவ் ஆகவே மாட்டிக்குது. ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது, இன்ஜின் நல்லா ஓடுது, எல்லாமே இருக்குது. இருந்தாலும் ட்ரெயின் வந்து மூவ் ஆகவே மாட்டேங்குது. இவங்களுக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது. உள்ளே இருக்கிற பயணிகள், அங்கே ட்ரெயினை வந்து இது பண்ணுறவர், டிடிஆர் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஆச்சரியப்படுறாங்க. அப்போ உள்ளே இருந்த பேசஞ்சர்ஸ் அவங்க எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அந்த சாதுவை இறக்கி விட்டதுனால தான் ட்ரெயின் நகர மாட்டேங்குது. நீங்கள் அவரை திரும்பவும் ட்ரெயினில் ஏற்றுனா கண்டிப்பாக இந்த ட்ரெயின் நகரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து அந்த டிடிஆர் அங்கே இருக்கிற ஒர்க் பண்ணுறவங்க யாருமே வந்து இதை நம்ப மாட்டேங்கிறாங்க. அப்புறம் என்ன செய்கிறாருன்னா, சரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, ட்ரெயின் மூவ் ஆகவே மாட்டேங்குது. அப்புறம் அந்த நீம் கரோலி பாபா, சாரி இப்போ தான் அவர் வந்து நீம் கரோலி பாபாவாக மாறப்போகிறார். இப்போ அந்த சாதுவை வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயினில் அந்த டிடிஆர் வந்து நீங்கள் ஏறிக்கோங்க, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அவர் வந்து ஏற்றுறாரு. அப்போது அந்த பாபா அந்த அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் நிற்க மாட்டேங்குது, இந்த ஊருக்குன்னு ஸ்டேஷன் எதுவும் கிடையாது, அதனால் நீங்கள் வந்து அடுத்து வந்து இங்கே ஒரு ஸ்டேஷன் உருவாக்கணும், இங்கே இருக்கிற பயணிகள் மக்கள் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா சௌகரியமாக அவங்க வந்து பயணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அதுக்கு அவங்க சரின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து அவர் ஏறி உட்காந்தோடையும் அந்த ட்ரெயின் ஸ்டார்ட் ஆயிடுது. அப்போ இருந்து அவரை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊரில் ட்ரெயின் நகராமல் அப்படியே நின்றதுனால, அந்த ஊரில் அவரை இறக்கி விட்டதுனால, அந்த ஊருக்காக அவர் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் ஸ்டேஷன் வேணும், இங்கே ஒரு ஸ்டாப் வேணும்னு கேட்டதுனால, அப்போ இருந்து அவரை வந்து பார்த்திங்கன்னா நீம் கரோலி பாபா அப்படின்னு சொல்லி எல்லோரும் அன்பாக கூப்பிட்றாங்கங்க. அந்த நீம் கரோலி பாபா வந்து பார்த்திங்கன்னா அவர் இருந்த காலத்திலேயே 2 இடத்துல அவருக்கு வந்து ஆசிரமம் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இமயமலையில் இருக்கிற இந்த கைஞ்சி தாம் அப்படின்ற இந்த இடத்துல ஒரு ஆசிரமம் இருக்குது. இன்னொரு ஆசிரமம் வந்து பார்த்திங்கன்னா, நான் சொன்னது போல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து துவாரகமாய் பாபாவுக்கு எப்படி துவாரகமாயோ, இந்த நீம் கரோலி பாபாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கைஞ்சி தாம் ஆசிரமம். இன்னொரு ஆசிரமம் வந்து பார்த்திங்கன்னா பிருந்தாவனத்தில் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே, இவர் தான் நீம் கரோலி பாபா. இவருடைய இன்னொரு ஆசிரமம் வந்து பிருந்தாவனத்தில் இருக்குது. இவர் வாழ்ந்த காலத்திலே இவருக்கு வந்து 2 ஆசிரமம் இருக்குது. ஒன்று வந்து கைஞ்சி தாம்னு சொல்லி ஒரு ஆசிரமம் இமயமலையிலையும், இன்னொரு ஆசிரமம் வந்து பார்த்திங்கன்னா பிருந்தாவனத்தில்
கோயில்களையும் இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இவருடைய கைஞ்சிதாம் ஆசிரமம் நம்ம காட்டணும். அந்த ஆசிரமத்தில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எதுவுமே வந்து உள்ளே எடுக்க அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால் நான் வெளியே நின்று அவருடைய ஆசிரமத்தை நான் உங்களுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணி எல்லாமே காட்டியிருக்கேங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீம் கரோலி பாபாவை பற்றி பார்ப்போம். இவர் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் நீம் கரோலி பாபான்னு சொல்லி உலக மக்கள் கிட்ட அறியப்படுறாரு. இவர் வந்து குஜராத்தில் வந்து பார்த்திங்கன்னா மூர்தி அப்படின்ற இடத்துல வந்து ரொம்ப வருஷமாக தபம் பண்ணிக்கிட்டு இருக்காரு நம்மளுடைய நீம் கரோலி பாபா. இவர் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து மிகப்பெரிய ஹனுமனுடைய பக்தர். இவருடைய பக்தர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இவரை வந்து ஹனுமனுடைய அவதாரம், இவர் தான் ஆஞ்சநேயருடைய அவதாரம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இவர் இருந்த இடத்துல பிருந்தாவனத்துலேயும் சரி, அது மட்டும் இல்லாமல் கைஞ்சி தாம் அந்த இடத்துலையும் சரி, இவர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய லீலைகள் பண்ணியிருக்கார். இவரை வந்து பார்த்திங்கன்னா சமக்கார் பாபா அப்படின்னு சொல்லி பிருந்தாவனத்தில் கூப்பிடுவாங்க. பிருந்தாவனத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவருடைய பேர்களில் வந்து பார்த்திங்கன்னா நூற்றுக்கணக்கான கோவில்கள் இருக்குது. பிருந்தாவனத்தில் இவர் பேர் நீம் கரோலி பாபா அப்படின்ற இவருடைய பேரில் நூற்றுக்கணக்கான கோவில்கள் இருக்குது. இவர் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய கடைசி 10 வருஷம் வந்து இந்த கைஞ்சி தாம் இந்த இமயமலையில் இருக்கிற இந்த ஆசிரமத்தில் தான் இருந்தார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து ஒரு ஹனுமன் கோவில் வந்து இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு. அந்த ஹனுமன் கோவில் வந்து பார்த்திங்கன்னா June 15 அவர் பிரதிஷ்டை பண்ணார். இப்பையும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷம் June 15 அன்னைக்கு இந்த இமயமலையில் இருக்கிற இந்த கைஞ்சி தாம் ஆசிரமத்தில் வந்து பார்த்திங்கன்னா பண்டாரா அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி நடக்குங்க. பண்டாரானா அன்னதானம். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அவ்வளவு மக்கள், 10,000 மக்கள் வந்து பார்த்திங்கன்னா 10,000-க்கு மேலே மக்கள் வந்து இவருடைய பக்தர்கள் இங்கே வந்து அன்னதானம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு போவாங்க. அது மட்டும் இல்லாமல் பெரிய மனிதர்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வாழ்க்கையில் மென்மை அடைகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவர் வழி நடத்தியிருக்காரு. அதுக்கு உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் ஓனர் ஸ்டீவ் ஜாப்ஸ், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபேஸ்புக் ஓனர் மார்க் ஜூக்கர்பர்க், அதுக்கடுத்து ஒரு ஆக்ட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜூலியா ராபர்ட்ஸன், அப்புறம் விராட் கோலி, இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வாழ்க்கையில் வந்து இவரால் மென்மை அடைஞ்சிருக்காங்க. அந்த பெரிய மனிதர்கள் வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வாழ்க்கையில் வந்து இவர் மூலமாக வந்து இன்னும் நல்ல மென்மை அடைஞ்சு அவங்க வந்து இவருடைய பக்தர்களாக இருந்திருக்காங்க. அப்படி ரொம்ப ஒரு முக்கியமானவர் இந்த நீம் கரோலி பாபா. இவருடைய உயிர் வந்து பார்த்திங்கன்னா எப்படி பிரியுதுன்னா, இவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப செஸ்ட் பெயின் இருக்குது. இவர் வந்து ட்ரெயினில் கிளம்பி போய்கிட்டிருக்காரு. அப்போ ட்ரெயின்லேருந்து எங்கே கிளம்பி போகிறாருன்னா அவர் வந்து தன்னுடைய பிருந்தாவன ஆசிரமத்துக்கு போகிறார். ஆக்ராவில் பார்த்திங்கன்னா அவர் ட்ரெயினில் இருக்கும்போது அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நெஞ்சு வலிக்க ஆரம்பிக்குது. அப்போ அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து மதுரா வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து ஒரு ஃபிக்ஸ் மாதிரி வந்துடுது. எல்லோரும் வந்து இங்கேயே இருங்க, ஓய்விடுங்க, மருத்துவமனையில் அட்மிட் ஆவங்கள்லாம் சொல்கிறாங்க. அவர் வந்து இல்லை, எனக்கு காலம் முடிஞ்சிருச்சு, எனக்கு வந்து கங்கை தீர்த்தத்தை வந்து எனக்கு வாயில் விடுங்க அப்படின்னு சொல்லி இவர் கேட்குறாரு. கங்கை தீர்த்தத்தை வந்து எனக்கு பிரசாதமாக எனக்கு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ கங்கை தீர்த்தம் இல்லை, அங்கேருந்து ஒரு தண்ணி எடுத்து அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா தீர்த்தமாக கங்கை தீர்த்தம் அங்கிருந்த இவருடைய பக்தர்கள் வந்து கொடுக்குறாங்க. அப்புறம் நம்மளுடைய நீம் கரோலி பாபாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் அதிகமாகுது. அப்புறம் அவர் வந்து பார்த்திங்கன்னா பிருந்தாவனம் வர்றார். அவருடைய இன்னொரு ஆசிரமம் பிருந்தாவனத்துக்கு வந்தவுடனே பார்த்திங்கன்னா இவருடைய செஸ்ட் பெயின் வந்து அப்படியே நின்றது. அவருக்கு வந்து அந்த நெஞ்சு வலி இல்லை. அப்புறம் அவருடைய ஃபிக்ஸும் சரியாயிருது. அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஜெய் ஜெகதீஷ் ஜெய் ஜெகதீஷ் ஜெய் ஜெகதீஷ்னு சொல்லி சத்தம் போட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா நாமஜபம் பண்ணிக்கிட்டேவும் அவர் அவருடைய உயிர் வந்து பார்த்திங்கன்னா பிருந்தாவனம் ஆசிரமத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய உயிர் பிரியுதுங்க. இப்படி தான் நம்மளுடைய நீம் கரோலி பாபாவுடைய சமாதி வந்து பார்த்திங்கன்னா பிருந்தாவனத்தில் அவருடைய ஆசிரமத்திலே அவருடைய சமாதி கோவில் அமைஞ்சிருக்கு. இவருடைய நோக்கம் வந்து பார்த்திங்கன்னா பக்தி மூலமாக நம்ம வந்து சேவை செய்யணும் அப்படின்றது தான் இவர் வந்து சொல்லியிருக்காரு. இவருக்கும் பாபாவுக்கும் ஒரு கதை இருக்குங்க. நம்மளுடைய ஷீரடி சாய்பாபாவுடைய புத்தகம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்தர் வந்து ஒரு புத்தகம் கொடுக்குறாரு. அந்த புத்தகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆன்மீக புத்தகத்தில் நம்மளுடைய ஷீரடி சாய்பாபாவுடைய புகைப்படம் இருக்குது. அதை பார்த்த இந்த நீம் கரோலி பாபா என்ன செய்கிறாருனா அவர் வந்து தன்னுடைய கையை எடுத்து பாபாவோட காலை தொட்டு 3 தடவை தொட்டு அவரோட தலையில் நெத்தியில் வச்சு
அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து மகானின் சித்திரம், மகானின் சித்திரம், மகானின் சித்திரம் சொல்லி மூணு தடவை தொட்டு தொட்டு அவர் வந்து அவரோட நெத்தியில் வச்சுட்டு திரும்ப அந்த புத்தகத்தை வந்து அந்த பக்தர்கிட்டே கொடுத்துட்றாருங்க. நீம் கரோலி பாபா வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து அவர் வாழ்ந்த காலத்திலேயே கைஞ்சி தாமன்ற நம்ம வீடியோவில் பார்த்தீங்களா ஆரம்பத்தில், அந்த ஆசிரமம் வந்து அவருடைய துவாரகமாய், அவருடைய பக்தர்களுக்கான துவாரகமாய், அது மட்டும் இல்லாமல் அவருடைய சமாதி மந்திர, பாபாவுடைய சமாதி மந்திரம் மாதிரி இவருடைய சமாதி மந்திர் இந்த பிருந்தாவன். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஜெய் சாய்நாத்.